என்னுடைய ஒரு கேள்வி மாதிரி இல்ல, ஆனா நான் எனக்கு சொல்றேன் அதை பத்தி அண்ணன் சொல்லட்டும். அதாவது இப்போ அண்ணன் வந்து சமீபமாக ஒரு இலும் நாட்டை பத்தி பேசினாங்க, இலும் நாட்டை பத்தி பேசினா இங்க இருக்கிறவங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட நான் உண்மையா வந்தா நான் அது இதை பத்தி என்ன சொல்றேன்னா, இப்போ கடந்த 2 வருஷமா இந்த கொரோனா நாடகத்தை வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். கட்டாய பொது முடக்கம்னு சொல்றது, கட்டாய தடுப்பூசி திணிப்பு, அப்புறம் வந்து இது போட்டாதான் நீங்க அங்க ட்ரெயினுக்கு வரணும், வேலை இடத்துக்கு வரணும், சம்பளம் வாங்கணும், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா கூட நீங்க வந்து தடுப்பூசி போட்டிருக்கணும், குழந்தைங்களுக்கு எல்லாம் போட்டதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு நம்ம என்னதான் எதிர்த்தாலும் என்னதான் பேசினாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியல, அவங்க கை ஓங்கிதான் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் வழியா ஈவன் 2-0-1 எல்லாம் அழகா திட்டம் போட்டு அழகா நடத்தி வெளிநாட்டுல கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இந்த மக்கள் எல்லாம் ஒன்னா இதையே அப்படியே ஓப்பனாவே வெளிப்படையாவே பில்கேட்ஸுக்கு எதிராக இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்க்கு எல்லாம் எதிராக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு நடந்த பிறகும் இந்த இலும் நாட்டை பத்தி பேசினா நகைப்புக்கு உள்ளாக்குறதும், இந்த இந்த எலைட்ஸ், இந்த சீக்ரெட் சொசைட்டி எல்லாம் பத்தி பேசினா நகைப்பு உள்ளாக்குறது, நக்கல் அடிக்கிறது அப்படி இருந்தாங்கன்னா இன்னும் இவங்களோட அந்த மறைமுக திட்டம், இன்னும் நாசகார அழிவு திட்டம், தமிழ்நாட்டை நோக்கி இருக்கிற அந்த நாசகார அழிவு திட்டம். இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா சீனா வந்து இந்த கம்பன் தோட்டமும் கொழும்பு நகரமும் பிடிச்சிருச்சு, திருகோணமலை வந்து அமெரிக்கா பிடிச்சிருச்சு, அடுத்த போருக்கான ஆயுதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் இவ்வளவு ஆபத்து வந்து சூழ்ந்திருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இப்ப ஏற்கனவே இந்த கொரோனால நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் நம்மள இதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து புத்தி வரலையா, இல்ல சிந்திக்க மாட்டாங்களா, என்னதான் பிரச்சனை? ஏன் வந்து அவங்க வந்து நம்ம எச்சரிக்கை சொன்னாலும் ஏன் வந்து அவங்க சிந்திக்க மாட்டாங்க, ஏன் நம்மள வந்து சிரிப்புக்கு உள்ளாக்குறாங்க? அவங்க மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்த்து பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. இதுக்கு என்ன வழி? என்னதான் இப்படி போட்டிருக்காங்க? ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு பிரீமியமும் எனக்கே தேவையில்லை. பார்த்தாலே அந்த ஏமாந்த நிலைதாங்க வருது. நினைக்காதீங்க, தயவு செஞ்சு. இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியோட ஐடி விங்கு நம்மள டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்குமா? பெரியார கிளியும் கிளிக்கும் போது கண்டென்ட் கிடைக்கும், அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. ஆனா விவாதத்துக்கு அது மாதிரிலாம் வந்து பேசினா பேசணும், அதெல்லாம் பண்ணல. உடனே இது ஒரு கன்ஸ்பிரசி, இதை பத்தி பேசும்பொழுது உடனே இதை கலாச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்து ஒரு நடிகரா இருக்காரு, எல்லாரும் விரும்பப்படுறவரா இருக்காரு. சோ அவருக்கு எதிராக வந்து நம்ம இப்படி ஒரு இதை சொல்லும் பொழுது நிச்சயமா வந்து அவங்க சைட்ல அந்த 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 பேனருக்கு பாலு அபிஷேகம் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சாமியை பத்தி தப்பா பேசுதேன்ட்டு. சோ அது இருக்கதான் செய்யும், அது அவங்க ரிலீஜியஸ் ரைட்டு. சோ இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணோம்னா, இவங்களால நமக்கு எந்த அரசியல் மாற்றமும் ஏற்படுறாது. இன்னைக்கு கிண்டல் அடிக்கிறவங்க, நக்கல் அடிக்கிறவங்க எல்லாம் வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது ஓடி ஒளிஞ்சிட்டு தான் இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க, ஐயோ காப்பாத்துங்கன்னு. சோ இந்த குரூப் வந்து என்னைக்குமே நமக்கான குரூப் கிடையாது. இந்த குரூப் வந்து ஒரு கேளிக்கை குரூப், ஒரு குழந்தை குரூப். அது மேபி அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் வளர்ந்து வரும்போது கொஞ்சம் புரிதல் வரும். இப்ப அந்த குழந்தைகள் வந்து சிரிக்குது அப்படின்னா சிரிச்சுட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்ல. இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை இங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்க தொடர்ச்சியா ஒண்ணுனா சொல்லிக்கிட்டே வரோம், அது நடந்துகிட்டே இருக்கு. அது மூலமா மக்கள் நம்ம முதல்ல இதெல்லாம் 2016 பேசும்பொழுது இந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. 2013 நாங்க பேசும்பொழுது இதை பேசுறதே பயம்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இது ரொம்ப கேஷுவலா பேசப்படுது பலரால. இன்னைக்கு பல பேர் ஒரு பொது புத்தியில இது ஏறிடுச்சு. பொது புத்தியில ஏதோ ஒரு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்கோர்ஸ் அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அது எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்லதா தான் முடியும். இன்னைக்கே பாருங்க, இப்ப தடுப்பூசிக்கு எதிராக நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் தேசிய பேர் இயக்கம்லாம் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா நடத்திருக்காங்க. சோ இது நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு விதத்துல ஒரு வெற்றியை நோக்கி தான் நம்ம பயணப்பட்டு இருக்கோம். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இன்னும் இதே இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு காலத்துல வந்து நீங்க கட்டாய தடுப்பூசி போவாங்க, இந்த சிப்பு பொருத்துவாங்க அப்பெல்லாம் சொல்லும் போது எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வலு கட்டாயமா வந்து போடும் போது எல்லாம் வாய் மூடிட்டு இருந்தாங்க. அதனால அதாவது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் வேற வழியே இல்லாம போட்டுதான் ஆகணும், போட்டாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அவங்களோட வயிற்று பொழப்புக்கு அவங்க பண்ண முடியும்னு எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க. அப்ப அந்த பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அப்ப சிப் எல்லாம் நீங்க சொன்னீங்க போட்டுருவாங்கன்னு, அந்த சிப் எல்லாம் இப்ப நீங்க நிறைய பேர் ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. இப்ப டெஸ்லாவே சொல்லிட்டாரு, நியூரோ லிங்க் அதெல்லாம் சொல்லி அவங்களாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாளைக்கு இதையும் கொண்டு வந்தாங்கன்னா அன்னைக்கும் பாதிக்கப்பட போறது, அன்னைக்கும் இப்படிதான் இருக்குமா?
இதே மாதிரிதான் அமைதியா இருந்துருவாங்களா, பேசுறவங்களையும் நக்கல் அடிச்சு சூட சயின்ஸ் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லிடுவாங்களா? ஏன்னா பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் பாதிக்கப்படல, நம்மளும் கூட சேர்ந்து இழுக்கிறாங்க, நம்ம காலையும் கீழே பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன இது பண்ணலாம்? ஏன்னா இப்ப ஆல்ரெடி நம்ம மனு வச்சுட்டு இருக்கோம், இதுக்கு என்ன முழு தீர்வு கிடைக்கல. இப்ப அடுத்து மறுபடியும் ஜூன் மாசம் பரவன்றான், அது பரவன்றான், ஏற்கனவே வாழ்வாதாரம் போயிடுச்சு. இப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, ஒரு என்ன அமைப்பு, என்ன மாதிரி கட்டமைக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இதுவா இருக்கும். நிச்சயமா இது வந்து இதுக்கான ஒரு கட்டமைப்பு நம்ம உருவாக்கணும். அதை நோக்கி மக்களை ஒரு ஒரு சார்ந்த சிந்தனை கொண்ட மக்கள் மூலமா இன்னும் பிரச்சாரத்தை வந்து வலுப்பெற செய்யணும். கண்டிப்பா அது பண்ணணும். அது அது நம்ம கொஞ்சம் காலதாமதம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு உள்ளூர் அரசியலே ஒரு தலைவலியா இருக்கு. அதாவது இப்ப நம்ம இங்க பாருங்க, தமிழனுக்கு மூணு எதிரி நான் முன்னாடி பதிவு பண்ணிருப்பேன். ஒண்ணு வந்து உள்ள பக்கத்துல இருக்க திராவிடம், அந்த எதிரியை நம்ம அடிக்கணும். இன்னொன்னு ஆரியம், அது இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஒரு எதிரி. அதுக்கு அடுத்துதான் இந்த உலக வல்லாதிக்க சக்திகள். அதுக்கு நீங்க பேர் எப்படி வேணாலும் வைங்க, இலும் நடின் வைங்க, கார்பரேட்னு வைங்க, இல்ல கம்யூனிஸ்டுகள் சொல்ற மாதிரி முதலாளித்துவ வர்க்கம்னு வைங்க. சோ எப்படி வேணாலும் வைங்க, பட் ஆனா அது அது ஒண்ணுதான், அதோட செயல்பாடு ஒண்ணுதான். நீங்க பேர் வைக்கிறதுல இந்த பேர் வைக்கணும், பேர் சுட்டு விழா நம்ம நடத்த தேவையில்லை. சோ வந்து நான் இலும் நாட்டியுமே ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து முதலாளித்துவ வர்க்கம் பாங்க. ஏன் அது முதலாளித்துவ வர்க்கம் இல்லையே நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்களும் நானும் அதுவும் ஆக முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட யூதனா இருந்தாலும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னா, அது அது வந்து அதுதான் அந்த இலுமினாட்டி, அந்த குடும்பம், பிளட் லைன், இதை பார்த்து. எப்படி நம்ம திமுகல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க தானே அரசு பதவியில இருக்க முடியும். அதாவது அப்பா, அப்பாக்கு அப்புறம் பையன், பையனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன், அப்படியே போயிட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு பிளட் லைன் வந்து அங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னாவே அது ஒரு இலுமினாட்டி அரசியல் தான். இப்ப அதான் நம்ம இங்க சொல்றோம். இப்ப இது வந்து ஒரு இயல்பான ஒரு முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடக்கூடாது. அப்ப இது இதுக்கு எதிராக நம்ம பேசுறோம்னா, முதல்ல இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட வந்து பணத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கறதையும் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மக்கள் பின்னல இருக்காங்க, புரிதல் இல்லாம இருக்காங்க. அப்ப அதுலயே நம்ம இன்னும் வெற்றி பெறல. இப்ப இதெல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் கஷ்டம்தான் படுறாங்க. நம்ம வந்து எல்லாமே அப்படி எல்லாம் புரிஞ்சு, ஏன்னா அன்றாட வாழ்க்கைக்கு ஓடுற கூட்டம். நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நம்ம பாதிப்புக்கு உள்ளாகும், திரும்ப ஒரு இனப்படுகொலை நோக்கி நம்ம நகருவோம். அந்த இனப்படுகொலை எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், திரும்ப ஒரு ஃபேஸ் பண்ணுவோம். அந்த இதை ஃபேஸ் பண்ணும்போதுதான் நமக்கான விடிவு வந்து ஏற்படும். இதுதான் என்னோட கணிப்பு. நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. பதிலளித்த மிக்க நன்றி. நான் வந்து லிசனரா நான் பாய்க்கிறேன். மிக்க நன்றி.